இதெல்லாம் விலங்குகளோட குணங்கள். கேட்குற சத்தத்தை வச்சே அதோட குணத்தை நம்ம சொல்லிடலாம். ஒரு சில மனுஷங்களுக்குள்ள இந்த மொத்த குணமும் இருக்கு. அவங்க எந்த நேரத்தில் எந்த குணத்தை வெளிக்காட்டுறாங்கன்னு நமக்கு தெரியறதில்ல. ஆனால் வேற வழி இல்லை, இவங்களுக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருமே போராளி தான். வாழ்வோம், வெல்வோம். தொட்டா மனதே சோ தூங்காத மல்லி சில்லரா பல்லு கறி சிரிச்சால போ
வெல்கம் பேச்சுலர். இருக்கிற எல்லா ஃபேமிலியும் வெளியேற்றோம். இன்னைக்கு ஆபீஸ்க்கு உன் கூட நான் வரேன்.
அன்பும் பண்பும் பாசம் நேசம் கொண்ட புலிக்குட்டிக்கு நான் உன் நண்பன் நல்லவன் எழுதுவது. நான் என் நண்பன் குமரனை கூப்பிட்டு எப்ப வரலாம் அங்க வருவேன். வண்டம் இல்ல கரெக்டா தான் எழுதிருக்கேன். இந்த உலகத்திலேயே போட்ட லெட்டர் போட்ட அட்ரஸ்க்கு போட்டவங்களே வந்து படிக்கிறது நீங்களா தான் இருக்கும். கிளம்புங்க. அப்துல் கலாம் பேச்சுலர் தான், அண்ணா சாரே பேச்சுலர் தான், ஐயா கரும வீரர் காமராஜர் பேச்சுலர் தான், பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா பேச்சுலர் தான், இப்படி ஒழுக்கமா இருந்து சாதிச்ச நிறைய பேர் பேச்சுலர் தான். சொல்லு உங்க ஓனர்கிட்ட கேட்டுக்க. அதான்டா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். யாரா தாடி கிடிமா குதுக்கமா பேசிட்டு இருக்கேன். நானும் உன் நண்பன் தான். நீ எப்படிடா என் நண்பன் ஆவ? என் நண்பனி நண்பன் எனக்கும் நண்பனே. அப்படி ஏழ்றப்பின் பக்கமா கயத்த புடிச்சு ஏறி வந்துல என் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கு. அம்மா என்ன விஷயமா இங்க வந்திய? இந்த உலகமே எங்களை திரும்பி பார்க்கணும். உங்க ரெண்டு பேர்த்தையும். ஆமா நீ 10th பேலு சார். நீங்க 6 பாஸா பேலா சார்? படிச்சுட்டு இருந்தேன். அப்ப 5th சார்? வெச்சுக்க. படிக்கிற வயசுல அப்படி என்னதே சார் பண்ணீங்க? புள்ளையா இருக்கு, டெய்லி 108 குடம் தண்ணி எடுத்து ஊத்திட்டு இருந்தேன். நல்ல ஊத்தியோ சார். தெரு முனையில ஒரு பிள்ளையார் அனாதியா கிடக்குறாரு, போய் தண்ணி ஊத்துறீங்களா? ஏய் இப்ப போய் எல்லாம் ஊத்த முடியாது. ஏய் எந்திரா, எந்திரிங்கடா. ஏய் கத்தாத, ஹவுஸ் ஓனர் வந்து போறாங்க. எந்திரிங்கடா, நொண்ணேடா. நடு சாமத்துல அட்டதை கலை போட்டுக்கிட்டு என்ன அலப்பறைய குடுக்குறீ? உங்க எம்டியை விட அந்த ஆளு எவ்வளவு மேல்ரா? நான் தெரியாம தான் கேக்குறேன். ரோட்ல போற ஒருத்தனை உங்களால திரும்பி பார்க்க வைக்க முடியுமாடா? உள்ளுவதெல்லாம் உயர் உள்ள. ஐயா என்ன சொன்னீங்க? நினைக்கிறத பெருசா நினைக்கிறோம். கேட்டுக்கோ கேட்டுக்கோ கேட்டுக்கோ.
கேட்டுச்சுடா கேட்டுச்சுடா கேட்டுச்சுடா, என்னைய பார்த்தா உங்களுக்கு எலிச்சா பேணிய மோத்துல எழுதி ஊட்டியிருக்கா? அது இல்லடா புள்ளிக்குட்டி. ஏய் பேசாத, விடிஞ்சு எந்திரிச்சு பார்க்கும் போது ஒத்த பய இருக்க கூடாது, இறங்கி ஓடி போயிருங்க. குஞ்சு அசந்தா என்னம்மா குதிரை ஏறுறாங்க? மரியாதையா வெளியே போயிருங்க, இல்லைன்னா பெரிய சிக்கலாயிடும். பேச்சுலர் என்னாலயா ரோட்ல போற ஒருத்தனை திரும்பி பார்க்க வைக்க முடியுமான்னு கேட்டல, இப்ப நீ திரும்பி பாரு. மழைன்றதையும் மறந்துட்டு எல்லாரும் எங்களையே தானே பார்த்துட்டு இருக்காங்க. அஞ்சு நிமிஷத்துல இவ்வளோ செஞ்சிருக்கோம், ஆயுஸ் முடியிருக்கும் எவ்வளோ செய்வோம். நடத்துங்கடா. ஐயா எப்ப கிளம்புற? இந்த இப்ப வரட்டி விட்டு. நான் கேட்டது உன்னைய. என்னையவா? அவங்க முகத்துல ஒரு ஒளி தெரியுது. தெரிஞ்சிருச்சா? அவங்களை பார்த்தா உருப்பிடுற மாதிரி இருக்காங்க. கூட இருந்து கெடுக்காம கிளம்புற வழிய பாரு. நீங்க அவங்க யாரு தெரியாமே. நீ பேசாத, முடிவை நான் தான் எடுப்பேன். எடுக்க சபாநாயகர். யாருமா அவங்க? தெரியாது. காந்தி உங்களுக்கு தெரியுமா? ஏன் சாந்தியை தவிர வேற யாரும் தெரியாதுப்பா. உங்க அப்பா தான் எதையும் கேட்க விட மாட்டேன்றாரு. என்ன உனக்கு என்னாச்சு? நீயே பேஞ்ச மாதிரி நிக்கிற. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா பாட்டிக்கு லிஃப்ட் லிஃப்ட் மிஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி உருக்கிங்க. பாட்டி பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. இந்த வேலைய வேற பாத்தீங்களாடா? ஏய் கம் அவுட் புலிக்குட்டி. கூப்டில அறிவில நீயே வெட்டியா திரியற. கூட ரெண்டு ரவுடி பசங்களை கூட்டி வச்சு மிரட்டறியா? ஹீரோயிசம் பண்றாங்களா? ஒருத்தர் கொடுத்த அடிச்சுக்கிட்டாங்களாமே. சீன் போடுறீங்களா? நிறைய சீன் பாத்துட்டோம். கெட்டது பண்ற மாதிரி ஆரம்பிப்பாங்க, அப்புறம் நல்லது பண்ணுவாங்க. பாவனா அவங்க மேல எங்களுக்கு பரிதாபம் வரும். நாங்க ஈயா பள்ளிப்போம், அப்புறம் அவங்க ஏமாத்திட்டு ஓடுவாங்க. நாங்க நடுத்தரல நிக்கிறோம். ஏமா அவங்க இப்பத்தானே வந்திருக்காங்க. அதுக்குள்ள படத்தோடைய முழுக்கதையும் சொல்ற. குரூப்ல டான்ஸ் ஆடுறத விட்டு போட்டு டைரக்ஷன் பண்ண போறியா? நான் ஓனர்ட்ட பேசிக்கிறேன். ஓனர் அவருக்கு நேத்தே மை வச்சுட்டாங்க. இவங்க முகத்துல ஒளி தெரியுதா சொல்றாரு. குமரா இங்க பாரு. ஏன் தொட்டி ரெண்டுதான்? பரவாயில்ல, அதுக்கும் சேர்த்து ஊத்த சொல்றா. ஊத்துக்க. நான் எதுக்கு ஊத்தணும்? இன்னைக்கு தண்ணி ஊத்த சொல்றேங்க. நாளைக்கு இதுலயே பூ பறிச்சு இங்க முன்னாடி வந்து நின்னு ஐ லவ் யூ சொல்லுவேங்க. நாங்க இங்க பள்ளி இருக்குமா? ஏய் அவள போ சொல்றா, போங்க. எதேது உடஞ்சதா அவங்க அவங்க வந்து எடுத்துக்கோங்க. நில்லு. நான் சொல்லல அவங்க முகத்துல ஒரு ஒளி தெரியுதுன்னு. தெரிஞ்சிட்டாலும். ஆமா என் முகத்தை தவிர வேற எவன் முகத்தை பார்த்தாலும் அவருக்கு ஒளி தெரியும். போடா போடா, வெட்டியை சுத்தாம ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. வேலை கிடைச்சா போக மாட்டாங்களா? ஜோதி பழசுக்கு பூசு கொடுத்தாங்க பாரு, அது எல்லா பேரும் சேருது. ஆனா அந்த உடஞ்சதெல்லாம் இடைக்கு போட்டு அந்த காசை கொண்டு என் கையில கொடுத்தாங்க பாத்தியா? வசத்துக்காயம்மா வசத்துக்காய். 67 ரூபா 50 பைசா எண்ணி பார். அந்த ரெண்டு தட்டிக்கு ஊத்துலப்பா. அவங்க நினைச்சாலே என் கண்ணெல்லாம் கலங்குதுமா. Hmm.
இனிமே இது ரெண்டும் நம்ம தொட்டி. நான் சொன்னே அவர்கிட்ட சொல்லிடுங்க. கேட்டுக்க. முண்டோம் முண்டோம் உனக்கு தான் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது இல்ல. அப்புறம் ஏன் அம்மா உள்ள என்ன நோமா இல்ல? டேய் என்னடா இவ்வளவு வேர்த்து இருக்கு? உடம்புனா எரியுதுரா. இத மாட்டிக்கிட்டு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கால் எடுக்க நின்று போற வரவுல சந்தோஷப்படுத்தினா 300 ரூபா. 15 வருஷம் சென்னை வாழ்க்கையில மிஞ்சினது 4 பொம்மையும் 2 மோதிரம். அதையும் நேத்தே நீங்க ஆட்டைய போட்டிய, அதுல எடுத்ததுதானா? சிலு சிலுன்னு இருக்கு, அப்படி கிளம்புங்க. படிச்சவனே இங்க பழிச்சு அடிக்கிற, உங்க நல்லா முடியாதுடா. அலா பறக்க விட்டுருவாங்க. நீ தோத்தவனை பாக்குற பயப்படுற, நாங்க ஜெயிச்சவனை பாக்குறோம் தைரியமா இருக்கும். கோடி பேத்த வாழ வைக்கிற மெட்ராஸ் நம்மளை மட்டும் விட்டுருமா அண்ணா? டீ வேணுமா? இந்த அண்ணா இன்னொரு டீ. என்ன நிலாவில் 2 கெண்டை மீன்கள் துள்ளி விளையாடுகிறது, 3 புள்ளி 1 ஆச்சரியக்குறி. எப்படி இருக்கு கவிதை? அண்ணாச்சிட்டு கேளு சொல்லுவ. நிலா முறைக்கிறது செருப்பாளடி உதவிய ஒழுக்கம் கட்ட பயில ஒழுங்கு. கடையில் என்ன வேலை? நீ அங்கே 4 மிதி மிதிச்சு பங்கு கணிச்சு விடு, நான் அவங்களை கட்டி கடலை இறக்கி விடுறேன். கேட்டுக்க. ஆமா கேடுச்சு. ஏ குவையில என்ன பிறகு பார்த்துக்கிட்டு கிளம்பு. குடல்ல போய் பொருத்தமான யூனிஃபார்ம் மாட்டிட்டு வேலையை கவனி. கிளம்பு கிளம்பு, ஒழுக்கமா இருக்கணும். எப்படி இருக்குன்னு பாருங்க அண்ணாச்சி. நிலா அழைக்கிறது. உன்னத்தான் போ. நாங்கெல்லாம் கவிதையிலே கௌத்துவம் இல்ல. என்ன நிலா மூஞ்சில என் கைய வைக்க என்ன எடுத்துக்கிற மனசுல சப்பி போட்ட மாதிரி இருக்கிறா? ஓ மூஞ்சில கவிதை வேற. ஐய நிலா உள்ளால பீல விட்டுருக்கியா? நிலா நீ நேர்ல பாத்திருக்கியாடா? ஏய் பாத்திருக்கியாடா? என்ன சொல்லுச்சு? காதல கேட்க முடியல. நிலா பேர் என்னன்னு தெரியுமா? என்ன? தமிழ் செல்வி. அது பேசின தமிழ்லயே தெரிஞ்சு. ஓய் நாளைக்கு என்ன எக்ஸாம்? படி படி படி. உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம். என்ன சொல்ற? இல்ல அந்த எதிர் வீட்டு பொண்ணு நானே டிக்ளேர் பண்ணுவேன்டா.
வரவே மாட்டேங்குதே. நிலவே நிலவே. ஏப்பா, அஞ்சாவதுக்கு மேல படிக்க முடியவனுக்காக வடை வாங்கி தின்ன பேப்பரை என்ன படிக்காதப்பா? வெள்ள பேப்பரை தவிர வேற எது கிடைச்சாலும் படிப்பேன். பாத்து, உன் பாட்டுக்கா படிச்சு கலெக்டர் லேட்டர் ஆயிராத, காம்பவுண்டு தாங்காது. நல்லவர் என்ன பண்றாரு? கவிதை, கவிதை. அத்தாடி, என்னது இது? சிம்பிள் ஆஃப் லவ், ஆர்ட் இன் ஷேப், டைமண்ட் ரிங். எதுக்கு? பர்த்டேக்கு. யாருக்கு? உனக்கு. எப்போ? நாளைக்கு. நாளைக்கு என் தங்கச்சி பர்த்டே. பவுல் கொடுத்துரு. சிம்பிள் ஆஃப் லவ்வையா? ஆமா, அவளுக்கு எதுக்கு நீங்க கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்? அது ஹார்ட் இன் ஷேப்ல. ஐ டிட் மீன் தட் சாந்தி. நீ என்ன மீன் பண்ண எனக்கு நல்லா தெரியும். கல்யாண மேடல் உட்காந்து என்ன பார்க்காம அவளை பார்த்து ஈனு பல்லு வச்சிட்டு வந்தானே. கொல்லிக்கண்டு கொல்லிக்கண்டு கொல்லிக்கண்டு. ஏய் சாந்தி, வார்த்தை தடிக்குது எனக்கு வர கோவத்துக்கு. உன்னோடு வாழ்ந்த சில காலம் போதும் காட்டி மண்ணோடு மறையும் நாள் வரை நிலைக்கும் சாந்தி கண்ணோடு வழியும் நீரென்று மாறும் சாந்தி கண்ணோடு வழியும் நீரென்று யூ ப்ளடி ட்ரங்கன் மாங் வரண்டா. ஆஹா, வெளியில வந்துட்டேன். கொஞ்ச நேரத்துல இந்த இடத்த கோயமேடு மீன் மார்க்கெட் மாதிரியே ஆக்கிருவேன். உனக்கு நீங்க கட்டம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். என் பங்காளி வீட்டு கதவை தட்டுறேன். அந்த டிவி சவுண்ட் வால்யூம் ஓவர் ஆகுது தெரியுமா? சூப்பர் பங்காளி, அப்படியே மூக்க கடிச்சு விடு. அங்கதே சத்தம். உங்க ரெண்டு பேருக்கு இதே வேலையா போச்சியா? பொண்டாட்டி பேர் பாட்டு மட்டும் சவுண்ட் ஏத்து அதேவன் சொல்றாரு. வெள்ள சட்டை போட்டு டீசெண்டா இருந்தாரு. அவரையும் குட்டி அந்த உள்ள இழுத்து விட்டு கேவலப்படுத்துறாங்க. கேட்டுக்கப்பா, கட்டின பொண்டாட்டி மேலையும் பெத்த பொண்ணு மேலையும் நம்பிக்கை இல்லாதான்டா பேச்சுலர் கூட சொல்லுவான். ஃபைனலா ஒண்ணு சொல்றேன் சார், இந்த காம்பவுண்ட் பேச்சுலர்ஸ் இருக்க வரைக்கும் உருப்படவே உருப்படாது சார். அதை நீ சொல்லாத, முடிவை நான் எடுப்பேன். எடுங்க சார். சவாநாயர் ரொம்ப கோபமா உள்ள போறாரு. நாட்டுக்கு தேவையான நல்ல முடிவு எடுப்பாரு. வாரு போச்சா இப்போ? ஐயோ போச்சு, போச்சா? விக்கெட்! ஏமா குட்டி பாரதி, என்ன கிரிக்கெட்னா உனக்கு அம்பட்டு பிடிக்குமா? அவ்ளோ அடிக்ட் எல்லாம் கிடையாது. யாராவது வெட்டி பசங்க கிடைச்சா திருட்டு கனெக்ஷன் கொடுக்க சொல்லி பாப்பேன். கேட்டுக்க. டேய் டேய், அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? உதவி கேட்டாங்க, அதுக்கு தான் ஏறி போய். ஏறுவே, எங்க போய் இறங்குவீன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவ சாதாரண ஆளுடா, நீ ஒண்ணு செஞ்சீன்னு வச்சுக்க, அவ ஒன்பது யோசிப்பா. இந்த வண்டி கிளம்பிருச்சுல, சத்தம் கொடுக்காம போயிருப்பா. எல்லாமே வேலைதான். ஹலோ, நீங்க தான் செட் பண்ணீங்களா? நான் யாரையும் செட் பண்ணல.
கரெக்ட் பண்ணது நீங்க தானே கேட்டேன். நான் யாரையும் கரெக்ட் பண்ணலன்றேன்ல. இந்த டபுள் மீனிங் டயலாக்ஸ் எல்லாம் என்கிட்ட வேணாம். கடுப்பாயிருவேன். உங்க வீட்டுக்கு திருட்டு கனெக்ஷன் கொடுக்க வேண்டியதானே? என்ன லைன் போடுறீங்களா? ஃபிராட் ஃபிராட். என்னடி பிரச்சனை உனக்கு? சும்மா 99 அடிச்சு மூஞ்சி மோறலாம் பேசி விடாம பாத்துக்கோ. ஆளை பாரு, ஓல பையில ஒன்னு கடிச்சு மூஞ்சி சும்மா இப்ப குடுறா. மேடம் கரெக்ட் பண்ணது செட் பண்ணது ரெண்டுமே நான்தான். சாரி. நீ போடா. எல்லாம் இருக்கணும், பிள்ளைங்க படிக்கணும், அப்பதான் படிப்பு மண்டையில ஏறும். உங்க வீட்டுல கேபிள கட் பண்ணிட்டு நீங்க மட்டும் பக்கத்து வீட்டுல போய் சீரியல பார்த்தா பிள்ளைங்க எப்படி படிக்கும்? திருட்டு கனெக்ஷன் தான் கொடுக்கும் சொல்லிட்டாரு. கேட்டுக்கங்க. நல்லா சாப்பிடு. ஏ கொண்டு தானே ஊருக்குள்ள ஒரு வம்புள பிள்ளை விடாம வம்புளத்துக்கிட்டே திரியிறிய. வேலை வெட்டிக்கு போற ஐடியாவே இல்லையா? போயா டொங்கு. எது டொங்கா? நாங்க வேலைக்கு சேர்ந்து 3 வாரம் ஆச்சு. ஏன் சொல்லவே இல்ல? சொன்னா மட்டும் கோமாளி வேஷம் போட்டு கோயில நிக்க வைக்கலாம் பாத்தியா? அவங்க தனி அக்கவுண்ட் ஆரம்பிச்சாச்சு. அதுவும் என்கிட்ட சொல்லவே இல்ல. அண்ணே என் அக்கவுண்ட்ல நண்பனுக்கு ஒரு ஸ்பெஷல் போண்டா. போண்டாவா? இழுவைய போட்டு கண்ணு மூதிரியாம ஓடுவாங்க இருக்கே. ஏய் என்னடா ஒரு பக்கம் இழுக்குது? லவ் மூட். இன்னி இடத்துல என்ன இழுத்துட்டு எங்க போற? சிறப்பு பூஜை நடந்திருக்கும் போல் இருக்க. என்னடா அது, மஞ்சளும் கஞ்சலுமா? வெங்கடேச பெருமாள் துணை. அது பக்தி. கீழ காதல் வலியும் அது படி. நிலவே நிலவே பாராங்கல்ல. கொஞ்சம் ரசனையோட படிடா. சாத்து. நிலவே நிலவே நில்லு, ஓ மனசோ பாராங்கல்லு, நீயோ நான் குடிச்ச கல்லு, நல்ல பதிலா சொல்லு. 3.1 ஆச்சரியக்குறி. இப்ப என்ன கேள்வி கேட்டேன் அந்த பிள்ளைய பதில் சொல்ல சொல்ற? இதெல்லாம் உனக்கு புரியாது. இது காதல். ஏய் பகல் பூரா பங்க்ல தானே கிடந்துச்சு, அப்ப கூட தொலைச்சிக்க வேண்டியதானே? தொழில் வேற, பர்சனல் வேற. நேரா போறோம் தமிழ் தலகாணிக்கு அடியில. இது வைக்கிறோம் அப்படியே. நான் வாழ போற இடத்தை பாக்குறோம். கேக்குதா கேக்குதா? அம்மாவாச ஆனா போதும், அவன் தலையை விரிச்சு போட்டு ஆடுறது, நான் வெளில இருந்து கத்துறது, நீங்களா கூட்டிட்டு வேடிக்கை பாக்குது. இதே போய்ப்பா போச்சு. ஆறு பால் சொல்லுவா, நீ பால் சொல்லுவா. இவ்வளவு கூத்துரு என்ன முயக்கிற? அது நான் செத்தாலும் நடக்காது. இது செத்தா நடக்குமா? சொல்லு, நான் வரேன். எங்க எங்க வரேன்? எங்க வேணாலும் வருவேன். என்ன பேசுனீங்க? என்ன வேணாலும் பேசுவோம். அதான் என்ன சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு தெரிஞ்சாகணும். சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். நான் தானே சம்பந்தப்பட்டவன். எனக்கு தெரியலையே. எங்க அக்கா வேர்வாடி கூட்டிட்டு போறாங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்குது. நிறைய துட்டு வேணும். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நல்ல வழியில சம்பாதிக்கணும். ஆனா வழிதான் தெரியல. ஆமா நண்பா, 8 மணி நேரம் வேலை பாக்குறோம், 16 மணி நேரம் வெட்டியாதான் இருக்கும். ஏதாச்சும் பண்ணணும் நண்பா. எனக்கு ஒண்ணு தோணுது,
சொல்றேன். இனி ஹெல்ப். தா படி. பிள்ளையார் கட்டட சேவை பர அனைத்து வகை அவசர தேவைக்கும் உடனடி சேவை, குறைந்த கட்டணம். இதை நீங்க செய்ய போறிய. எதை கேட்டாலும் உங்க காசை போட்டு வாங்கி கொண்டு போய் குடிப்பீங்க, அது குறைஞ்ச பீஸ் வசூல் பண்ணிக்கிறீவிய. அரைக்குள்ள தங்கங்க பாங்க, உடனே வாங்கி கொண்டு போய் குடிப்பீல. யோ, 2000 ரூபாய்க்குள்ளயா? கேட்டுக்க. சம்பளம் வாங்கிட்டிய, அத ஒழிக்காம தூங்க மாட்டிய, இதுனா வேலை. ஏய், கீழே போடாத, குடு. உன்ன மாதிரி ஆளுக எதை பார்த்தாலும் நொட்ட சொல்லு மட்டும் சொல்லுங்க, வேற எந்த முயற்சியும் எடுத்தா. சாரி சார், எனக்கு ஒரு அவசர தேவை. நான் உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது? அப்படி கேளு. டேய், நண்பனுக்கு அதை காட்டு பாரு. தொடர்புக்கு 95. அம்மா, டேய், என்னடா ஏன் நம்பர் எழுதி வச்சிருக்கிய? அதுல எவன் கூப்பிடுறேன், இதுக்காவது பயன்படட்டும். இம்மட்டுல எழுதி வச்சு என்னடா பண்ண புரிய? ஆக மொத்தத்தில் என் போன் நம்பர் எழுதி ஊர் உள்ளா கட்டி தொங்க விட்டு வந்துட்டிய. ஏதாச்சும் சிக்கல் வந்துச்சோ? டேய், அதெல்லாம் ஒண்ணும் வராதுடா. அதத்தாண்டா நானும் சொல்றேன், ஒரு போனும் வராது. வரும்டா, உனக்கு வேலை தர்றேன். வரா, இனிமே 100க்கும் 200க்கும் உடம்பெறிய நிக்க வேணாம். உனக்கு மட்டும் இல்ல, படிச்சுட்டு வேலை தர்றவங்களுக்கும் வேலை தருவோம். கேட்டுக்க. டேய், எதை கேட்க சொல்றதுன்னு விவசாய இல்லையாடா. இவர் பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனி ஆரம்பிக்க போறாரு, படிச்சவனுக்கு தான் வேலை கொடுக்க போறாரு. சார், நீங்களே 5வது, அதை மறந்துடாதீங்க. உள்ளுவதெல்லாம் உயர். வேணா சார், என் போனை கொடுத்துருங்க, நான் ஓடி போயிடறேன். ஏய், இருடா, நீ சொல்றா. படித்த படிப்புக்கு வேலை தர்றேன்னு சொன்னனா, பையில தூக்கிட்டு ஏன் பட்னி அலையணும்? பகுதி நேரம் வேலை பார்த்து அந்த காசை வச்சுட்டு சந்தோஷமா வேலை தரலாம் இல்லையா? ஆய அடைச்சு விட்டுறாங்களே. ஹலோ, இங்க சார். எப்ப சார்? ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள வந்துரு சார். ஓகே சார். யாரு, என்ன என்ன ஆர்டர் பண்ணாங்க? ஆண்டா மிருக வேஷம் போட்டு கல்யாண கரை வீட்டுல கரடு முரடு ஆடணுமா. டபுள் பேமெண்டா. போறியா? போகாம. எப்பவோ கிடைக்க போற பால்கோவா விட இப்ப கிடைக்கிற பப்பர மிட்டாய் எவ்வளவோ மேல்றா. ஸ்வீட்டா இருக்கும். கிடைச்ச பங்கு விலைய ஒழுங்கா பாருங்கடா. ஹலோ சார், 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 அப்படி லைன்ல இருக்க சார். இந்த கொண்டு போய் குடுக்குறேன். எங்க சார்? பக்கத்துல தான் சார், அரை மணி நேரத்தில் வந்துடும் சார். 100 ரூபாய் சார். என்ன சார் வேணும்? 4 பிரியாணி, 2 சிக்கன் 65, சிகரெட் பாக்கெட் 2. மேம், மேம், பிராந்தி, பிராந்தி. வேணாம், வேணாம். ஆ சார், பில்லோட தான் சார் வருவோம். நாங்கள் கொடுத்த பிறகு நீங்கள் பணம் கொடுத்தா போதும் சார். ஆ சரிங்க சார். இது ஒரு ஆறு, இதுக்கு நான் என் புழப்ப கெடுத்துட்டு ஓடியாருந்தேன். எவனோ அரை போதையில் திங்கிறதுக்கு அலையிறான்டா. ஃபஸ்ட்டு என் போனை கொடு. ஏய், எதா இருந்தாலும் சரி, மொத ஆர்டர் நடத்துக்கடா. என்னடா இது, ரஜினிகாந்த் படத்துக்கு டிக்கெட் வாங்க நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. 14,500 கோடி போன வருஷம் லாபம். சம்பாதிக்கிறதெல்லாம் இங்கதான வந்து குடுக்கறாங்க. இரு, நான் வாங்கிட்டு வரேன்.
வேண்டாம் பாத்தியா வரமாட்டேன் தானே சொன்னேன் இந்த பேர் நான் வச்ச டெஸ்ட்ல நீ பாஸ் ஆயிட்ட குடு 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 ஓடியா 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 பிரியாணி இந்த பிரியாணி குடு மேட்ரு ஏய் வச்சு ஊத்துடா இந்த பில்லு 1250 இரே ஏய் எவ்வளோ தான் ஆட்டினே இருப்பீங்க வச்சு ஊத்துங்கடா சார் இருப்பா என்ன பண்ணுவேன் நீ வச்ச டெஸ்ட்ல நான் பாஸ் ஆனால்டா நீ ஏன்டா பாஸ் ஆக மாட்டற பசிக்குதுடா நான் சாப்பிடாம உனக்கு வாங்கிட்டு வந்தேன் எதையுமே உருப்படியா செய்ய விட மாட்டீங்களாடா காசு வல்ல செத்த நீ ஒண்ணு இல்லடா மன்னிச்சுக்கோ நண்பா உங்களுக்கு வேணா அது விளையாட்டா இருக்கலாம் ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல எப்ப என்ன வேணாலும் எங்களுக்கு போன் பண்ணுங்க எல்லாம் சரி அடிச்சுட்டு ஏன்டா ஏன் நம்பரை எழுதி வச்சுட்டு இருந்தீய நியாயமான முறையில 100 ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம் 100 ஓவா தானே ஏதோ 1,00,000 ஓவா ஆட்டுறாப்புல ஆட்டுற டேய் போற இடத்துல எல்லாம் அடிய போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா இவங்களும் உருப்பிட மாட்டாங்க உருப்புறவனையும் உருப்பிட விட மாட்டாங்க உங்க பிளானே தப்புடா முதல்ல என் போன கொடு இங்க அடிச்சிருச்சு எவன அடிக்க போறாங்களோ ஹலோ 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 நீங்க என்ன பேசுறீங்க புரியலையே ஹலோ 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 கொஞ்சம் தமிழ்ல பேசுறீங்களா எனக்கு ஒண்ணுமே புரியலங்க ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க பாரதி பாரதி கொஞ்சம் வெளியில வாங்களேன் என்ன பேசுறீங்க என்ன பேசணும் புரியல சார் உனக்கு புரியல எனக்கு என்னப்பா உங்களை புரியல சார் என்னன்னு கேட்டு சொல்லுங்க சார் தட்ஸ் நாட் Don't disturb my privacy. Shanti. Hello. Shanti. Here, come here. Shanti. Hello. Tell me. Yeah. Yeah. Don't worry, ma'am. Don't worry, don't worry. One second. Then. Okay, then. Okay, okay. 10 minutes. Da. இந்த மெடிசன் வாங்கிட்டு 10 நிமிஷத்துல போனேன் வையன் ஒரு உயிரை காப்பாத்தலாம் நம்பர் 16 பாண்டிரங்கன் தெரு 5 lights போ ஹலோ ஹலோ எப்படி போவ சைக்கிள் சார் எப்ப போவ இந்தா நன்றி சார் வண்டி எடுத்துட்டு போடா போ சீக்கிரம் போ சீக்கிரம் போ ஆபீஸ்ல லேட் ஆயிட்டா நான் என்ன பண்ண முடியும் சாந்தி ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ பிரைவசி மேன் யா மீ நீதா வா எஸ் வேடிக்கை மட்டும் பாப்பீங்க உதவின்னு கேட்டா ஓடி ஒளிஞ்சுக்குவீங்க அப்புறம் என்ன இதுக்குடா அந்த இங்கிலீஷ் படிச்சீங்க பானம் கிட்டங்களா அக்கா தங்கச்சி கிட்ட கூட அசிங்க அசிங்கமா பேசுவானுங்க அதுல ஒரு பெருமை
என்னடாச்சு, சரியான நேரத்துக்கு புனிலடா. எவ்வளவு சார்? ஏங்க ஃபுல் பண்ணுங்க. ஹாய் குமரன். அம்மா, ஹவ் கம் யூ ஆர் ஹியர்? நல்லா இருக்கீங்களா? ஐயா அப்படி இருக்காங்க. வணக்கம் ஐயா. ஹூ இஸ் தி? ஹி இஸ் தி ஒன் ஹூ பிராட் மெடிசன்ஸ் ஃபார் யூ தட் டைம். தட் பே சர்வீஸ் வாலா. ஓ, தேங்க் யூ. தேங்க்ஸ் எ லாட். எத்தனை பேர் இருந்து என்ன செய்ய? காலத்தால் செய்த உதவி மறந்தா நான் மனுஷன் இல்ல. இந்தா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையா இருந்தா என்ன கூப்பிடு. நீ முதல்ல தெளிவா சொல்லு. யாருகிட்டயாவது பேசிருக்கணும், பழகிருக்கணும். எப்பவுமே மூஞ்சி சிடிச்சிருந்து வச்சிருந்தா எவன் பழகுவான்? இந்த உலகத்துல ஃப்ரெண்டே இல்லாத பொண்ணுன்னா அது எவ்வளவுதான் இருக்கும்? என்ன பண்றது, வருத்தப்படதான் முடியும். சரி சரி, நீ போன் வை. யாரா? புள்ளிக்குட்டி. என்னவா அவனுக்கு? எங்கேயோ ஷூட்டிங்கா, வேன்ல போயிட்டு இருந்தாங்களா, போற வழியில ஆக்சிடென்டா, மூணு பேர் ஸ்பாட் அவுட்டா, போன் பண்ணா ரீச்ல இல்லையா, இவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு அந்த கிளவி எழுகுதான். யார பத்தி பேசுற? பாரதி. பில்லு வேணுமா? வேணாங்க. இந்தா மேனேஜர்ட்ட கொடு. ஆமா, எந்த இடத்துல ஆக்சிடென்டா? சார், இந்த அடிபட்டவங்களா எங்க சார் இருக்காங்க? ஜிஹெச்ல இருக்காங்கப்பா. வலிக்குதாமா? யாரு இப்ப சினிமால போய் டான்ஸ் ஆடுத்துனா? நீனா அனாதியா இப்படி வந்து கிடைக்கிறதுக்கு? இந்த ஆஸ்பத்திரியில இருக்க வேணாம், முதல் கிளம்புங்க, வேற ஆஸ்பத்திரி போவோம். கேள்விப்பட்டேன், வந்தேன். இதை வச்சுக்கிட்டு இதாயிரமோ அதாயிரமோன்னு 20 வருஷம் கழிச்சு நடக்க போறதெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்க கூடாது. உனக்கு எனக்கு இடையில நட்பு கூட கிடையாது, போதுமா? நீ யாரோ நான் யாரோ? சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வர்றேன். சிலோன் பரோட்டா. அதனால செனக்கழுத்தி மாதிரி கிடக்குது. அதெல்லாம் சாகுமாடா, பல பேரை கொண்டுட்டு தான் போகும். சும்மா லேசா அடிபட்டுருக்கு, கௌரவத்து கட்டு போட்டு வச்சிருக்காங்க. இதுவும் பப்பர பேன் உக்காந்துருக்கு. பக்கத்துல சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, குடுங்கி திங்கிற மாதிரியே பாத்துட்டு இருந்துச்சு. பாவம், இதுக்கு ஏதாவது வாங்கி தரலான்னு கிளம்புனா சிலோன் புரோட்டா வேணுமா அவங்களுக்கு? நமக்கு சிலோனே பிடிக்காது, இதுல புரோட்டா வேற. சரி, ஏய் அந்த கிளவிட்ட சொல்லிடுறா, தள்ளிட்டு வந்து சேர்த்துறேன்னு. ஆர்டர் வந்தா கரெக்டா சப்ளை பண்ணுங்கடா. பல பேர் கொண்டுட்டு போவேனா? இவ்வளோ பெரிய அடி, நடக்கவே முடியல. இது கௌரவத்தை போட்டு கடா. ஐயா, பசிச்சது கேட்ட அதுக்கு எவ்வளோ நக்கல். உனக்கு சிலோன் பிடிக்காது தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் அந்த கர்ம புடிச்சு பேர். Oh, my God.
மெல்ல மெல்ல குடிங்கிடுங்க, தின்ற மாட்டோம். பாட்டி பாட்டின்ற ஏஞ்சல் அப்பனை பெத்ததா இல்லை ஆத்தால பெத்ததா? அதுவும் என்ன மாதிரி தான். அப்படின்னா எனக்கு யாரும் இல்லை. தங்கச்சி? அவனும் அப்படிதான் எந்தோ வாழ்ந்துட்டுருக்கோம். அதான் பயம், யாரை பார்த்தாலும் பாதுகாப்பு இல்லாத உணர்வு. எல்லாரும் உன்ன மாதிரி தான், சொந்த பந்தம்லாம் சும்மா பாதியிலே விட்டுட்டு ஓடிடுவாங்க. அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்கவுங்க தான் வாழணும். தைரியமா இரு. ஆ என்ன சாப்பிடு. அண்ணா இருங்க, அந்த வந்துடுறேன். சரிங்க தம்பி. டாக்டர் கிளம்ப சொல்லிட்டாரு, காரம் மாத்திருக்கேன், போலாமா? பாரதி பாய். வரும்போது என் பாட்டியாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. யார? ஏஞ்சல. உன்ன தூக்கிட்டு போறதுக்கு அதுவே செவுத்த புடிச்சுதான் நடந்துட்டு இருக்கு. நான் வேணா எங்க வீட்டுல அண்டாவ தூக்குறதா நினைச்சு உன்ன தூக்குறேன். டிரைவர் அனுப்புறேன், கட்டி உருளுங்க. ஹலோ, என்ன தூக்கவா? அண்டாவ தூக்குறதா நினைச்சலாம் தூக்க வேண்டாம், பாரதிய தூக்குறதா நினைச்சு தூக்கலாம். எங்களுக்கு ரெண்டும் ஒண்ணுதான். வா. என்னடே மூளதானா? மூளதான், பிரமாதமான மூளதானா மச்சப்பா, இது பல வரட்டு இல்லையடா.
என்னாச்சு பேங்க்ல இருந்து செக் கொடுத்து விட்டுருக்காங்க, அடுத்த வாரம் ஏடிஎம் ஆரம்பிச்சிடாங்களாம். இது அவங்கள்ட்டே திருப்பி கொடுத்துருக்கு. ஏன் என்னாச்சு? இந்த இடத்த நம்ம பயலுக்கே கொடுத்துடலாம் இருக்கேன். உலகிடையின் விதி எனும் சொல்லை உலகினி அந்த பானம் எல்லை உலகினில் உன்னை வெல்ல யாரும் இல்லை. பாடா பாடா உழைப்பவன் விழி உறங்குவதில்லை, துணிந்தவன் வழி இறங்குவதில்லை, வேர்வையில் வரும் வெற்றி அளவில்லை. பாடா பந்தை போல தினம் மேலேறு, புலிய போல தினம் நீ சீரு, புனந்த பேரை சொல்லும் வரலாறு பொன்மேறு. தடையை பார்ப்பதில்லை காட்டாது, இடையில் எங்கும் அது நிற்காது, முடிவு உனக்கு இனி கிடையாது. எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பி வா. ஆமாயா வா. எத்தனை லிட்டர்? தேங்க்ஃபுல்லா இருக்கு. தேங்க்ஃபுல்லா வச்சுட்டு எதுக்கு இங்க வந்தீங்க? ஏ வர கூடாதா? எனக்கு ஒரு லிட்டர் இன்ஜின் ஆயில் வேணும். இருங்க எடுத்துட்டு வரோம். ஆத்தாடி இவனா கேபிள் கனெக்ஷன் கொடுத்துட்டே அம்பிருக்கு. ம் 216 பர்சேஸ் முடியல. ஒரு லிட்டர் கியர் ஆயில் ரெண்டையும் ஒரே வாட்டி சொல்லிருக்கலாம்ல. பர்சேஸ் இன்னும் முடியல. ஒரு லிட்டர் இந்தியன் ஆயில் எடுத்துட்டு வா. இந்தியன் ஆயில் கம்பெனி பேரு. ஒரு லிட்டர் ஃபெனாயில். ஃபெனாயில் ஹலோ என்ன கிண்டலா உட்டா பாமால கேப்பீங்க போல இருக்கு. அது ஒரு லிட்டர் டக்குன்னு எடுத்துட்டு வா. டைம் வேஸ்ட் பண்ணாத. ஓட்ட வண்டிக்கு எதுக்கு இத்தனை ஆயில்? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். மட்டக் மட்டக்னு குடிப்பேன், தலைக்கு தேய்ச்சி குளிப்பேன். உனக்கு என்ன கஸ்டமர் சரி டீல் பண்ண தெரியல? எனக்கு ஆயில் வேணா ஒண்ணு வேணா. ஓனர் ஓனர் ஏய் என்ன ஆவுனா ஓனரை கூப்பிட்டுட்டு போ. முன்னாடி பார்த்து ஓட்டு, கைய கால உடைச்சுக்காத. பார்த்து வீடு போய் சேரு, கிளம்பு. யோ அந்த புள்ள உனைய நோகுதியா? அது முகத்துல காதல் தாண்டவ மாட்டுது, அது உனக்கு தெரியல? அழகுகள் ரெண்டு, அள்ள துடிக்கும் கைகள் ரெண்டு, ஆனா மனசோ ஒண்ணு. அதனால நான் மறுகிறேன் நின்னு. மூணு புள்ளி ஒரே ஒரு ஆச்சரிய குறி அதானே? ஏன் மறுகுது? ஏன்னா என் மனசு எங்கிட்ட இல்ல. எங்க போச்சு? तुझे देखा तो ये जाना सनम
என்ன காதல் கதையா இருக்கும் புருக்கே? எதுக்கு நீ பாரதி பிள்ளைய கன்செஷன் பண்ணணுமியா? நாம விரும்புற கிளிய விட நம்மள விரும்புற குரங்கு எவ்வளவோ மேலும் சொல்லியிருக்காங்க. கேட்டுக்க, மங்கிய மேல். எங்க அக்கா பால் பாயசம் கொடுத்து விட்டாங்க, அக்கா இட்லி கொடுத்து விட்டாங்க. இன்னைக்கு என்ன? ஆமா வடை. ஆமா வடை குடு குடு குடு. சரித்த குட்டி, இப்படி தினமும் வந்து குடுக்காதீய, டயர்ட் ஆயிருவிய. அங்க நின்றுகிட்டு டிப்பன் ரெடி சாப்பாடு ரெடின்னு சத்தம் மட்டும் கொடுங்க, பாஞ்சு வந்து மேஞ்சிட்டு போயிருவாரு. போங்க. பொறாம பின்ன இருக்காதா? பின்ன புடி. என்னது இது? பெருமாளுக்கு படுத்தது பிச்சைக்காரனுக்கும் கிடைக்கிறது இல்லையா? சாப்பிடு சாப்பிடு. நீ பெருமாள். என்ன பாரதி பவன் தனியா உட்கார்ந்துருக்கு? என்னம்மா இன்னைக்கு எதுவும் ஜமே இல்லையா? டீசன்டா நடடா. நான் என்ன கோணலா நடக்கிறேன்? உங்க கூட இருந்தா தலையில நடக்க வச்சிருவியா? பேசு. தனியா பேசணும். என்ன அவன் பின்னால போறா? அவனே பெருமாள். அப்ப நானு அம்மா தாயே. என்ன தூண நோண்டிட்டு இருக்க? இல்ல எனக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. புதுசு புதுசா நிறைய வியாதி வருதா? நல்ல டாக்டரா போய் பாரு. ஏன்னு எனக்கே தெரியும். ஏன்? தும்மல், காதல், விக்கல் இது மூன்றும் வந்தால் அடக்கலாகாது, அதன் பூக்கில் விட்டுவிடு. வைரமுத்து சார் சொல்லிருக்காரு. சொல்லிட்டாரா? அவர் சொன்னா சரியாதான் இருக்கும். ஏன் அடக்குற? அது போக்குல விட்டுரு. ஐயோ நான் இப்படி எல்லாம் யாரும் வலிஞ்சதே இல்லை தெரியுமா? நாங்க மட்டும் என்ன டெய்லி ரெண்டு பேர்த்துட்ட போய் வலிஞ்சிட்டா இருக்கோம்? காதல் அதான காதல். மிகச்சிறிய சொல், பிரம்மாண்டமான சக்தி, புரதான வேட்கை, வினோத சித்த பிரம்மை, விந்தையான மன எழுச்சி, ஆதி உணர்வு, நாகரிக மாற்றத்தை ஜெயித்து நம்மிடையே எஞ்சியிருக்கும் பழமைகளில் ஒன்று. அது ஒருவருக்குள் ஒருவரை அடிமைப்படுத்தும். எதுவும் ஒருத்தர் சொன்னதுதான். நான் யாரையும் அடிமைப்படுத்தவும் விரும்பல, யாருக்கு அடிமையா இருக்கவும் விரும்பல. ஹலோ சார், நாம ரெண்டு பேரும் காதலுக்கு அடிமையா இருப்போம். நான் உனக்கான ஆளு கிடையாது. நீ என்ன கல்யாணம் பண்ணக்கூடாது, நான் கல்யாணமே பண்ணக்கூடாது. ஏன்? என் பின்னாடி வந்தா கடைசி வரைக்கும் கஷ்டம் தான். நான் கஷ்டப்பட தயாரா இருக்கேன். நான் யாரையும் கஷ்டப்படுத்த தயாரா இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, போதும் கிளம்பு. நோ, வாட் ஐ அம் டெல்லிங். ஏய் போடி. ஆளு மண்டையும் பாரு வந்துட்டார். அப்படி போடு. அச்சல்லி நாஸ்தி ஆயிருவ, அவளை கைப்பிடிச்சு தான் உடைக்கிறானது. ஒரே நீ லவ் பண்ணிடு அவள. ஆமாடா, இதுதான் மேட்ரா. இன்னைக்கு இருக்கடி உனக்கு, வா விட்டாட. இங்கேறா, வர வர. இருவா பச்சை கூட வர. ஏய் போய் மோத்த கழுவ சொல்லு. போ. நீங்க எல்லாம் ஏண்டா நின்றுட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க. ஏய் அந்த வண்டியெல்லாம் அனுப்பிச்சுடுறா. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாக்கணும். என்ன? நீ பொண்ணு சொல்லியே, அது நிஜமா? நிறைய சொன்னேன், எதை கேக்குற? மொத்த சண்டையிலயும் நீ ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்ன, அது நிஜமா? எது நிஜம் எது பொய்னு சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். நான் தானே சம்பந்தப்பட்டவன், எனக்கு தெரியலையே. ஊர்ல இருக்கிற எல்லா பிகிரியும் இவர் ஒருத்தரே. தனிய குடி. இன்னைக்கு ராத்திரி உன் வீட்டுக்கு நான் வர்றேன். அக்கா, என்னாச்சுக்கா? அக்கா என்னாச்சு சொல்லுக்கா.
என்ன ஊட்டி இன்னியாரத்துல கையில எதையும் கொண்டு வரக்கணும் குடிக்கல என்ன முதல்ல சொல்ல வேண்டியதானே எதுக்கு இட்லி இடியாப்பா அம்மா வடைன்னு வாங்கி வாங்கி மொக்குனீங்க இங்க வாரு குட்டி நீ பெருமாள் நினைச்சு பிச்சைக்காரனுக்கு படைச்சிருக்க அது பெருமாள் எப்படி பொறுப்பாவாரு ஏப்பா நான் கரெக்டா தானே பேசுறேன் இதுவரைக்கும் எங்க அக்கா எதுக்குமே ஆசைப்படுதல அவ ரொம்ப நல்லவ நீ இல்லனா அவ கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துருவா உன் வயசுக்கு நீ இதெல்லாம் பேசக்கூடாது வேணா பாட்டிய வந்து பேச சொல்லட்டுமா போ போய் படி வாங்கி தின்ன வயிறெல்லாம் அவிஞ்சு போக உடல் எல்லாம் குளிர்ந்து போக காந்திக்கு சாந்தியே இல்லாம ஆக்குறாளையா தம்பி நீங்களுமா போங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்றத பொறுமையா கேட்டிருந்தா எல்லாரும் நிம்மதியா இருந்திருப்பீங்க எவனோ சொல்றத நம்புவீங்க உன் பொண்ணு சொல்றத நம்ப மாட்டியா பைத்தியம் பைத்தியம் கண்ட இடத்து கூட்டு போய் புள்ளைய பாலாக்கி வச்சிருக்கீங்க தங்கச்சி கூட கூட பேச விட மாட்டேங்கண்ணா ஐயோ அக்கா உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது சத்தம் மட்டும்தான் கேக்கும் அந்த புறம்புக்கு வீட்டுக்குள்ள பூட்டி வச்சே நாடகம் ஆடுவா இவங்களும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க இவளுக்கு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியல யாரு இந்த வீட்டுல கேக்குறத உண்டு தரு எனக்கு லாயக்கு இல்ல என் பொண்ணு கிட்டதான் பிரச்சனை இருக்குன்னு நான் கம்மனு கடந்தேன் இனிமே நானே அடிப்பேன் இந்த செருப்பால அடிப்பேன் ஒரு செருப்பை வாயில கொடுத்து இன்னொரு செருப்பாலே அடிப்பேன் தலையா எங்க அந்த பேமானி இன்னைக்கு இருக்குது அவனுக்கு கச்சேரி டேய் வெளியில வரா பொண்ணு பொண்ணு கொடுத்துட்டு செருப்பால அடிப்பீங்களா இவன் அவ கூட வாழணும் போங்க கிடைச்ச வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்கடா பொண்ணுங்கன்னு நீ இந்த பக்கம் வந்த தீய வச்சு கொல்திருவே அப்படியே ஓடி போயிடு ஜாக்கிரதை
ஹலோ, சாப்பிட்டீங்களா? என்னடா? ஐ லவ் யூ சொல்லுங்க. ஐ லவ் யூ எனக்கு இல்ல, பாரதி அக்காக்கு. சிதியை போற்றி, விநாயகா போற்றி, பதியை போற்றி, பரமா போற்றி, சிறைவினை நீக்கும் தெய்வமே போற்றி, புதுவினை காட்டும் புண்ணியா போற்றி, மதியினை வளர்க்கும் மண்ணே போற்றி, இச்சையும் கிரியும் ஞானம் என்றாருக்கு மூலசக்தியின் முதல்வா போற்றி. முடிஞ்ச சொல்லு. பாவம் அந்த பொண்ணு உழைக்கிறத வச்சு வாழணும்னு வைராக்கியமா வளர்ந்துகிட்டு இருக்கியா? எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவோம்னு தன்னம்பிக்கையோட வளர்ந்துகிட்டு இருக்கு. நல்ல பிள்ளையா, கொஞ்சம் யோசி. தாய்தவத்தம் இல்லாத பிள்ளையா, விட்டுறாத. சொன்னேன் கேட்கல, அங்கங்க பிடிச்சி இவ்வளோ கிட்ட வந்துட்டேன். இனிமே நீயே நினைச்சாலும் என்னை விட்டு போக முடியாது. நான் போக மாட்டேன். முடியாதுங்கிறேன், அப்புறம் மாட்டேன் நோட்டேன்னு. மௌனம் சம்மதம். ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். சுத்தம் சொல்லியா, அவங்க ரெண்டு பேரும் பைத்தியம் கரைஞ்சயா.
வேண்டாங்க. ஐ திங்க் இந்த காம்பவுண்ட்லயே அவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் நார்மல். என்னையா சொல்ற, பொண்ணெல்லாம் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தேனேயா? என்னது பொண்ணா? ஓ குமரன் யார் தெரியுமா? ஹலோ, இந்த நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு? ஜூல இருந்து ஒரு கரடி தப்பிச்சு ஓடி வந்துடுச்சு. பப்ளிக் எல்லாம் பயந்து அலறி ஓடிட்டு இருக்கா. நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்களே எப்போ வந்து சாக் கொடுத்துக்கிட்டு இருக்காம பாரு. நீங்க பாருங்க, நீங்க சாப்பிட்டு வீட்டுக்குள்ளே பத்திரமா இருங்க, வெளியில எங்கயும் போவேணா. ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிடுங்க, நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். சாந்தி, நீ எங்கயும் போக வேண்டாம், என் பக்கத்திலே இரு, கதவு மூடி இருக்க பாரு. ஏய், I can't allow this, I say you can't go anywhere. அத ஏன் ரேல? நீ தான சொன்ன பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல இருந்து வந்திருக்காங்க அப்படினு. அப்போ என்ன பார்த்த பைத்திய மாதிரி தெரியதா? என்னடா குடிச்சிட்டு போடுவாங்களா? I didn't mean that சாந்தி, நீ கூட தான் சொன்ன சாப்பிட்டு பூட்டினு வீட்டுக்குள்ளே இருங்கன்னு. அப்ப நான் பைத்தியக்காரனா? வண்டியில் இடம் பத்தாது. நீங்க உசுரோட ஊர் போய் சேருங்க. Thank you.
என்ன பிரச்சனை? எல்லாம் சொந்தக்கார பயலுக்கு தான் ஆச்சு. அப்பன் தம்பி எல்லாம் வந்திருக்காங்க. அப்ப பங்களா வச்சு மறைச்சிருவோமா? வேணாம் ஆச்சு, நீங்க கேட்டதே போதும், நான் பாத்துக்கிறேன். சரி, எதுனா போன் பண்ணு. டேய் வெள்ள போட What?
நீங்க ரெண்டு பேரும் யாரு? அதே டாக்டர் கேசவன், எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி. ஞா தானே நீ என்னோடு சம்சாரிக்கண்ட? எனக்கு தானே இஷ்டம்ல, போய்க்கோ. நீ என் செவியில் வந்து சம்சாரிக்கணும். ஞா வரல, என்ன விளிக்கண்ட? என்னோட அகங்காரம் காணிக்கிறது. ഞാൻ വരില്ല എന്ന് പറഞ്ഞില്ലേ? എന്താ എന്താ ഞാൻ വരില്ല എന്ന് പറഞ്ഞില്ലേ? പറഞ്ഞെന്താ മനസ്സിലാവാത്ത? എന്നോട് ടെവിലൊന്നും പറയല്ലേ. വേണ്ട, എന്നോട് കളിക്കണ്ട, എനിക്കിവിടെ 100 കൂട്ടം പണിയുണ്ട്. പറഞ്ഞാ മനസ്സിലാവില്ല. ഞാൻ എന്ത് തെറ്റ് ചെയ്തിട്ട് എന്നെങ്ങനെ ബുദ്ധിമുട്ടിക്കണേ? ഞാൻ വരില്ല എന്ന് പറഞ്ഞില്ലേ? എനിക്കൊന്നും കേൾക്കണ്ട. அவன் தொடாத, முள்ள சூடாயிருச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே இருப்பான், அப்புறம் சரியாயிரும். நீ போய் தூங்க. அது குறச்சு கழிஞ்சா சரியாயிக்கொள்ளும். நீ நின்ற பணி நோக்கு. போய்க்கோ, எந்த ஃப்ரெண்ட டிஸ்டர்ப் ஏண்ட. Oh, yeah, that's it.
ரொம்ப தேங்க்ஸ் குமரன். நீ அவனுக்கு உதவலன்னா அவன் நாக்கு துண்டா போயிருக்கும், தண்ணியில் வர வந்திருக்கான், செத்தே போயிருப்பான். ரெஸ்ட்லெஸ் ஆனால் இந்த பிரச்சனை வந்துடும், மைண்டை டைவெர்ட் பண்ணணும். முன்னெல்லாம் எப்பயாவது வரும், இப்போ அவன் இப்போ அடிக்கடி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தடவை வந்தால் உடம்பு ரணமாயிடும். இதுக்கு மருந்து சந்தோஷமான சூழல், குடும்பம், நண்பர்களும் கூட்டமாக இருக்கிறது தான். ஆனால் இது யாருக்கும் தெரியறதில்ல. இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டா கடமை முடிஞ்சிடறதா நினைக்கிறாங்க. மணி, இயாலை குளிச்சுட்டு கூட்டுவா. ஓகே சார். காய்ச்சல் தலைவலி மாதிரி இதுவும் சாதாரண வியாதிதான். சுகருங்கிறது பெருமையாக சொல்லிக்கிறாங்க. கால் உடஞ்சா 4 மாதம் கவலைப்படாமல் படுத்துக்கிறாங்க. உடம்புக்கு வர பிரச்சனையை சாதாரணமாக பார்க்குற மனுஷங்க மனசுக்கு வர பிரச்சனையை அப்படி பார்க்குறதில்ல, தள்ளி வச்சு தான் பார்க்குறாங்க. நியாயமாக பார்த்தா இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நேரத்தில் மூளையில் பிரச்சனை வரும். திடீர்னு கோவம் வரும், சிரிச்சுக்கிட்டே இருப்பான், எதை பார்த்தாலும் பயப்படுவான், சந்தேகப்படுவான். இவெல்லாம் யாரு? இந்த மாதிரி இடங்களை கொண்டு வந்து விடுறவங்க வெறும் 10% தான். மீதி 90% தெருவில் விட்டுறாங்க. ரொம்ப வேகமாக போயிட்டுருக்குற உலகம், நின்று கவனிக்க யாருக்கும் நேரம் இல்லை. நம்ம பார்வையில் ஒருத்தன் பைத்தியக்காரன், அவன் பார்வையில் நம்ம எல்லாருமே பைத்தியக்காரங்க. பக்கத்தில் போய் பேசி பார்த்தான் தெரியும் அவன் யாரு, என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான்னு. பயம், பதட்டம், பரபரப்பு, ஏமாற்றம், ஏக்கம், வலி, வேதனையோட எத்தனை முகங்கள். எல்லாம் நம்ம பக்கத்துலேயே தான் இருக்கிறாங்க, நாம தான் யாரையும் கண்டுக்கிறதில்லை. தான் மட்டுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள விட கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். ஆனால் நீ கொடுத்து வச்சவன். உன் குடும்பத்தில் அப்படி இல்லை, டெய்லி 2 தடவை உன்னை பற்றி விசாரிப்பாங்க. இப்போ உன் கையில் அடிபட்டிருக்க வரைக்கும் அவங்களுக்கு தெரியும். ஸ்மார்ட் ஆகிட்டு இல்லை, குறைச்சி சிரிக்கான். வரும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடலிஸ்ட், எக்கச்சக்கமாக சம்பாதிச்சான். அந்த பணத்தில் அவன் பொண்டாட்டி சந்தோஷமாக வாழ்கிறான். இன்னொருத்தன் கூட பணம் அனுப்புகிறாளாம். எல்லாத்தையும் இங்கேயே முடிச்சிடணுமா. அதுக்கப்புறம் இருக்குங்கிறதையே நான் மறந்துட்டேன்.
மறுபடியும் போ. இத கொண்டு உள்ள வச்சுட்டு அந்த பிரசவன படத்தை பேங்கல போட்டு நீங்க எனக்கு சாப்பாடு எடுத்து வந்துருங்க. ஏ செடன், ஏய் நீயே எந்த வேலை பாத்துக்கிருக்க? பள்ளிவிடம் போலயா? அண்ணே ஒண்ணு கேட்டா உங்க சொல்றான் அண்ணே, இவன் கேக்குற கேள்விக்கு வாதிக்கே பதில் தெரியலையாண்ணே. அப்ப வாத்தி ஒழுங்கா படிக்க சொல்ல. இவங்க யாரவரே அந்தகிட்ட பிள்ளைய குறை சொல்வானா? இல்லண்ணே, இவங்க ஆத்தாளுக்கு இருந்த கோளாறு இவனுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு போல் இருக்கு. திடீர் திடீர்னு ஏதோ ஆயிடுறானா? இவனால மத்த பயல்களுக்கும் தொல்லையா இருக்கான். பள்ளிக்கூடத்துல சொல்லி அனுப்புனாங்க. கொம்மாக்கு கிறுக்கு பிடிச்சு வீட்டுல பூட்டி வச்சிருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் காணோம். கொம்மா எங்க போச்சுன்னு தெரியாது. நாங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சியா. குமரா ஐயா, எதுக்கு இப்ப நீ அழுக இருக்க? நான் இருக்கையா உனக்கு? இருந்ததெல்லாம் குட்டி புட்டின்னு தொலைச்சிட்டு காசு இல்லைன்னு தெரிஞ்சோன்னு உங்க அப்பா போய் சேர்ந்துட்டாரு. இப்ப இருக்கிறதெல்லாம் உங்க அண்ணன் சுயமா சம்பாரிச்சது.
நாம ஒட்டிட்டு தான் இருக்கோம். அதுக்கு அவருக்கு என்ன குடும்பமா குட்டியா? வாரிசுலாம் சொத்து, ஒரே தம்பி நானு. அவருக்கு நல்லது எட்டெல்லாம் பார்க்க போறது நான் தான். அவர் கண்ணுக்கு பின்னாடி சொத்து பூரா எனக்கு தானே வந்து சேரும். வாயிலே வட சொல்ல முடியாது, எழுத்துல இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம மக சின்ன பாண்டி அவர் தத்து எடுத்துக்கணும். எடுப்பாரு எடுப்பாரு, அப்பதான் சட்டப்படி செல்லும். பேசிட்டு வாங்க. டேடி போங்கன்றல்ல. நே போடா டேய், யாரா இவன்? இத வேற நான் உனக்கு பத்தத்துல தெரியுமா? இருக்குதெல்லாம் உனக்கு உன் பிள்ளைகளுக்கு தான்டா. ஏறா நீ. ஐயோ அண்ணே, ஓம்பேர் கேலி தெரிந்தாரு. எங்களுக்கும் காது கேட்கும். என்னையா படிக்கிறோம்லையா? விவரமான நீயா போல விளக்கனவே நான் என்ன கழிக்க போறேன்? ஏய், நம்ம அறிவில் அது ஹெட் மாஸ்டர் அடிச்சு விட்டாடியா? இப்படி ஒரு கேள்வியை கேட்டுப்பட்டுயா? அம்மா, இல்லாத மொதமா சோத்தாங்களை வச்சது யாரியா? அதைத்தானே கேட்கறேன், ஒருத்தனும் சொல்ல மாட்டேங்கானயா. கேள்வி ஓட்டாலே எனக்கு முடியாது. நீ பதில் தெரியாத கேள்வியா கேட்டா? நானும் பிள்ளையார அப்பவே அந்த மாதிரி. இப்ப சொல்லவா வேணும்? ஊத்து. ஒரு வழியும் காட்ட மாட்டாரு. காட்டிட்டாரியா? நந்தி ரூபத்துல. சீரலாம ஓடியா? பயா ஓடிடலாம். உன் சாத்த பனைமரத்தையே பல்லால பிடிங்கி துப்புனவன், நீ ஓடலாமா? வீர பரம்பரையில் பிறந்தவனே திருமான் இளங்குமரா, திமறியபடி ஓடி வரும் அந்த வெள்ளையம்மாவின் முரட்டுக்காலே உமது இரும்பு கரம் கொண்டு அடக்கி விடு. அது கண்ணு குட்டி. யாரு கோட்டை தாயா போடுவாரு? நாம தான் ரோட்டை போட்டுக்கிறோங்க. முதல்ல நீ அடக்கியா, மற்றது என்னன்னு நான் சொல்லு. தயாராக வீரனே. நல்ல கிரிப்பா நண்டுகையா. மெல்ல போன்ற அப்படி மண்டே புடிச்சு திரி விடியா. பறக்க முடிச்சு விடு. பலவியா? யோ, பலகின்றல்ல. ஆமா. ஏய், நீ எப்படி வந்தாலும் உன்னை பிடிக்க முடியே. சாத்தம் வேற காமாத்தியா. பலி பலி. ஏய், எதை எடுத்து போறே? வா 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 வா. அவன் மணி கிடைச்சிருச்சு. எங்க மணி போச்ச? அதுக்காக பதில் சொல்வா. மணி கொண்டா போட்டண்டா. உயிர் தாத்துல எடுத்து விட்டு என்ன என்னோட கேட்காம ஓடியாண்டா?
விடமாட்டியா என்ன லந்தா, நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி, இப்ப சொல்லவா வேணும்? இந்த வார்த்தையை நம்ம அப்பவே போட்டுக்கணுமையா? அழுத உயிருக்கு பயம் ஓட்டு போடு. எனக்கு ஒரு விஷயம் புரியலையா, இத வச்சு என்னயா பண்ணுவ? என்ன பார்த்தா பூச்சாண்டி மாதிரியா தெரியுது? அது கூடவே இருந்ததுனால சரியா தெரியல போல இருக்கையா. ஒண்ணு பண்ணியா, வேகமா நாலு எட்டு வச்சு படக்கு திரும்பியா, கரெக்டா சொல்லி போறேன். கொஞ்சம் அப்படித்தான் இருக்கு. ஏய், நல்லா ஆசித்து மாதிரி அடிச்சுடியா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், விஷய மாதிரி வெட்டி விடு, ஆள் நல்லா இருப்பாப்ல. இரு இரு இரு, நம்ம மாப்பிள்ள ஒருத்தர் ஒல்லி அப்படியே விட 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 விடன்னு இருப்பாப்ல. துரு துரு, தனுஷ் தட்டி விடு. இது என்னது, என்ன பாரு யோகம் வரும், இதெல்லாம் தூக்கி போட்டு ஏன் போட்டுவ மாட்டியா? வர்றவனுக்கு கூப்பிட்ற. ஏ இரியா, நம்ம ஸ்டைலு தாங்குவாப்லையா? பொறாமப்பட்ட ஸ்டைல் வராது. நீ மூடு, ரைட்டு விடு, வெட்டு வெட்டிக்க. நீ அழகுடா, வந்துட்டாங்கடா. வெட்டிக்கிட்டு யார மயக்க போறீங்க? நீங்க அவனை கெடுத்து வச்சிருக்கீங்க. டேய் சின்ன பாண்டே, என்ன நீங்க மட்டும் வர வர தடுத்துக்கிறீங்க? சிக்குவே. இதையே போற்றி விநாயகா போற்றி, பதியே போற்றி, பரமா போற்றி, சிதைவினை நீக்கும் தெய்வமே போற்றி, புதுவினை காக்கும் புண்ணியா போற்றி, மதியினை வளர்க்கும் மண்ணே போற்றி, இச்சையும் கிரியும் ஞானம் என்றார்க்கு, மூலசக்தியின் முதல்வா போற்றி. நினைச்சாலே எவனும் வாங்க மாட்டான். அப்படியே வாங்கினாலும் ஏக்கருக்கு 50,000 தரது பெரிய விஷயம். 5 கோடிக்கு வாங்கிக்கிறேன்றாங்க. பாம்பே பார்ட்டி எப்படி? ₹15 கோடியா? அப்படி அந்த மண்ணில் என்னதான் இருக்கு? தங்கம் எங்க ஏதாவது நேமத்திர போறாங்க, முதல்ல அதை கேளுங்க. யுரேனியம் புரிஞ்சு பார்த்தாலாம் தெரியாது. யுரேனியம்னா என்னயா? தெரிஞ்சுக்கிட்டு 5க்கு பெறாத இடத்துக்கு 500 தரங்கிறான். வாங்கி சந்தோஷமா இருங்க. அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிருச்சு, வேலி போட்டுருவான். உங்க இடத்துக்குள்ள நீங்களே போக முடியாது. 5 விசா தரமாட்டான்.
என்னவா? கவரத குறைஞ்சிருமா, யோசிக்கிறாரு. கவரத்தை கட்டிக்கிட்டு காலம் பூரா அலப்படுறாரம்மா. கௌரவம் கஞ்சி விட்டாமாமா, அடுத்த சுத்த ஏமாச்சு தான் தப்பு, உங்க சுத்த தானே. இது வரைக்கும் என் பொண்ணுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க, இது ஏன் செய்யுங்க? மாப்பிள்ள, உன்னை எல்லாம் சிட்டி பக்கமே போட மாட்டாரு, கடைசி வர உன காடு தான். டேய், இப்ப என்னதான் சொல்ற நீ? போதும், ரொம்ப பண்ணாதீங்க. பெரிய டீலியா, எல்லாம் பாத்துட்டு இருக்கிறோம். ஓகே மட்டும் ஆயிடுச்சு, நம்ம ரேஞ்சே வேற. பிஸ்னஸ் ரொம்ப வரைக்கும் கொண்டு வரலாம். ஆ ஆ, இருது என்ன சார் உத்துத்து பார்த்துட்டு இருக்கீங்க? இதெல்லாம் சரி, பெரியவர் கடைசி அவர் பத்திரம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அவ எங்க போயா? நீயும் பத்திரமும் அண்ணன் சொத்தெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு தானே. போறதுக்கு முன்னாடி புதுசா ஒன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு உங்க அண்ணன். எல்லாத்துக்கும் அனுபவ பாத்தி மட்டும்தான் இருக்கிறத வளைச்சு நக்கிக்கலாம். முடிவெடுக்கிற உரிமை உன் மக மூத்தவன் குமரன் பேர்ல இருக்கு. என்ன நடக்கும் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க சிக்குமே. நாங்களாம் அப்பவே அந்த மாதிரி, இப்ப சொல்லவா வேணும்? அவெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்க ஆதார் தாழ்ச்சிட்டா? அது டூப்ளிகேட்டுமா? இதோட ஒரிஜினல் பத்திரம் வெளியே வண்டியா இருக்கு, அதை கொண்டாந்து போட்டானு வெயி. உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து பாத்திரம்னு உங்க பெரியப்பாரு ரொம்ப ஆசைப்பட்டாரு. தெரிஞ்சு போச்சு. மருத்துவங்கிற பேர்ல உங்களை வெளியூர் கூட்டிட்டு போய் படிக்க வச்சு ஆளாக்கலாம்னு முடிவு பண்ணோம். விதி, பெரியப்பாரு வியாதியில விழுந்துட்டாரு. போட்டா உட்கார்ந்து தின்னதும் இல்லாம அவர் சாப்பிடுற சாப்பாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த ஊர்லயே இருக்க விடல. உங்க அம்மா நாச்சியா சாமி, நாங்கெல்லாம் இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு கையெடுத்து கும்பிடுவோம். உங்க அப்பா வந்து சேர்ந்துக்கிட்டு சென்ன பாடா படுத்துனாங்க தெரியுமா? ஒழுங்கா படுத்துனாங்கயா இந்த மகாசி. நாங்களா அப்பவே அந்த மாதிரி, இப்ப சொல்லவா வேணும்?
ஊருக்குள்ள கழுதியா தெரிஞ்சோம், ஒருத்த மதிக்கல, இன்னைக்கு மொத்த பேரும் தேடுறா, சிக்கிடுவானா செதறுவேன், காலையில இருந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கேன், நீ வரல இன்னும் ஓடுவேன். தண்ணி இருக்குது பின்னால. யோ தண்ணி கேக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல டே சின்னாப்பாண்டே, நீங்களா ஒரு ஆளு பொங்க சட்டி ஓசர இருந்துகிட்டு என்னைய கை நீட்டுற, நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி. எந்த மாதிரி? இந்த மாதிரி தான் தானா வந்து சிக்கிக்கிடுவோம். ஆம்பளையா அடி, திருப்பி அடிச்சாத்தான் இந்த உலகத்துல வாழ முடியும். ஓ எங்கயா போன? காலையில இருந்து உன்னை ஆளே காணாமரா. ரொம்ப அடிக்காதீங்கடா, செத்துக்கிட்டு போய் தொலைய போறேன். என்ன மாமா உள்ள பாசமா, கொஞ்சம் விட்டுருந்தா என் தங்கச்சி முண்டச்சாயிருப்பா தெரியுமில்ல? யோ அதை விடியா, அவன் பின்னால வேற யாரா இருக்காங்க, அதை யாருன்னு பாருங்க. பாத்தியா சுத்தல விட்டுற போறான். ஒரு பொண்ணு இருக்கானே, யாராவ கிடப்பட வந்தவனே, கிடப்பட வந்தாலும் நம்மளா கிடா வந்தாளா? விநாயகா போற்றி, பதியே போற்றி, பரமா போற்றி. அம்மாண்ணே ஆமா, வந்தா வந்தாலும் மட்டும் பாரு, அவளை உனக்கு அதுவும் எங்க விட்டு கிடத்தனா மாப்பிள்ள என்ன வலிக்குதா? நீ குமரன் என்ன பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு தெரியும், என்ன பண்ண போறேன்னு தெரியும். நீ அவனை இங்க அனுப்பு, நான் இவன் அனுப்புறேன். ஓ போடா, பாவிகளா பாவிகளா, அவளை தரிசனம் கேட்டு வாங்கடா, வீட்டுக்குள்ள
பன்னாண்டு வீட்டுல தேடிட்டு இருப்பாங்கயா, சிக்க கூடாதியா, எவன்ட்டு சிக்கிட கூடாது. இருக்காங்கயா, எத்தனை பேர் இறங்கி இருக்காங்கன்னு தெரியல, முதல்ல பெருசா போய் பார்ப்போம். என்னையா எரியுது, நாசம் பண்ணிட்டாங்கயா.
கேள்விக்கெல்லாம் பைத்தியக்காரத்தை நம்ம பதிலை சொல்லி கேஸை உடச்சு விட்டு அவன் பாட்டு போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டான். நல்லா இருந்து அவனுக்கு இருக்கான். நீங்கள் அவங்க எல்லாத்தையும் இருக்கனாக்கிட்டான். இந்த நிலத்தை உரிக்கிற விவகாரத்தில் எனக்கு கோத்து விட்றாதீங்க. நான் அதில் இல்லை. உன் புத்தியா தானே, பஞ்சாயத்துன்னு ஓடிடுவில்ல. என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். போன வை மாமா, பணம் வேணும், ரெடி பண்ணுங்க. குத்துப்பட்டவங்களை சரி கட்டணும். அண்ணே, தங்கச்சி, குமரனை சேர்த்து இருக்கிற இடத்துலயே ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இவனையும் சேர்த்து விட்டுருங்க. சீக்கிரம் போங்க. டேய், அவன் அந்த இடத்த விட்டு வேற எங்கேயும் போயிடக்கூடாது. பத்திரமா பாத்துக்க. நம்புறியா? நம்பலன்னு சொன்னா ஏன் அழுகுற? உனக்கு யாரும் இல்லை, எனக்கு எல்லாரும் இருந்து எவனும் இல்லை. முன்ன பின்ன தெரியாதவன் கூட கை கொடுத்துருவான். ஆனா சொந்தக்காரங்க இருக்காங்களே, அவனை விடக்கூடாது மாப்பிள. அவன் இந்த உலகத்துல எந்த மூளைக்கு போனா விடக்கூடாது. அவன் கூட ரெண்டு பேர் இருக்காங்க மாமா, அவங்களை பிடிச்சி இவன் சிக்கிருவான் மாமா. பிடிப்பண்டா, எல்லாத்தையும் பிடிப்பான். அவனை கட்டி தூக்கிட்டு போவான். பாரியா, ஏ கட்டகாலே, நீ இங்கிட்டு தெரியறியா? ஊருக்குள்ள 80 லாரி பஸ் போய்கிட்டு இருக்கு. எந்த டயர்லயும் சிக்காம வந்துட்ட நீ. என்னவா? சரி, ஏ இருயா, ஏ இரு. எந்த காத்து சண்டை எப்ப வந்து போட்டுக்கிட்டு இருக்க? ஆனா ஒன்னியா, கையில நல்ல வித்து ஒண்ணு வச்சிருக்க. நீ மெட்ராஸ்ல கஞ்சிக்கு பிரச்சனை இல்லாம பாத்துக்கிறவ. என்ன முறைக்கிற? ஊர் பக்கத்துலாம் போவே முடியாது. ஆப்ப இறுக்கி வச்சாச்சு. அப்பவே அந்த மாதிரி, இப்ப சொல்லவா வேணும்? மூத்த துறந்து வாத்தடிக்கையா? அப்பத்தானே அடி வாங்குறவனுக்கு ரெஸ்பெக்டா இருக்கு. அவன் ஏதாவது பெரிய இடத்து பையனா இருக்க போறான்யா, சொன்ன கேட்க மாட்டேன்ற. கவர்னர் பேர நான் கரடி வேஷம் போட போறான். இது ஏதோ பிக்காளி பையா. போங்க, நீங்களும் ரெண்டு மிதி மிதிங்க. அட போயா. குட் மார்னிங் சார். ஏட்டியா, ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கீங்கடா. உள்ள ஒரு பீஸ் இருக்கு, போய் அடிச்சு பழகுங்க. போங்க. ஏய், முகத்தை மட்டும் விட்டுருங்கடா. ஓகே சார். சார், நாங்க ஏய் நில்ல. லேடிஸ் பஸ் முத நீங்க போய் பழகுங்க. வந்து மார்க் போடுறேன். செஞ்சிட்டான், எல்லாத்தையும் செஞ்சிட்டான். அதான் ஒண்ணு இல்லை ஆயிப்போச்சுல, அப்புறம் எதுக்கு அவன் உயிரோட இருக்கணும்? கண்ட மாக்கிறான் மூத்தவனே.
அவனை விட்டுருங்கடா, பாவண்டாவே, அவன் எங்கேயாவது இருந்துட்டு போறான்டா. ரொம்ப பேசுன ஒன்னையும் தூக்கி விட்டுருவேன். எங்கடா போக, எங்க போவ? எங்கயோ இருந்தோம், துரத்துனாங்க, இங்க வந்தோம், இங்க விரட்டுறாங்க, ஓடுறோம். போற இடத்துக்கு வந்தா
இங்கதான்டா இருப்பேன். நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கைய நான் வாழ்வேண்டா. அதை கெடுக்கணும்னு எவன் நினைச்சானு அடிப்பண்டா. கேட்டுக்கடா, நீ தான் முதலே சொல்லக்கூடாதா? போடா போடா. உலகம் இருக்கிற போலீஸ்கார சொல்ற ஒரே வார்த்தை தானையா அடிச்சு கொடுத்தானு சொல்லுவீங்க? கரடி மாதிரி கதறனையா, காதுல வாங்கவே இல்லையா? ஒரே இது யாரு? அப்பாய் தெலுசாரா. என்ன பாட்டதே இல்ல.